நாடு முழுவதும் 4 கோடி வீடுகளை ஏழைகளுக்கு மத்திய அரசு கட்டி கொடுத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத்தின் சோட்டா உதயபூர் மாவட்டத்தில் உரையாற்றிய போது தமது பெயரில் வீடு கிடையாது என்று கூறிய பிரதமர், ஆனால் தமது அரசு நாட்டின் லட்சக்கணக்கான பெண்களை சொந்த வீடுகளுக்கு உரிமையாளர்களாக்கியுள்ளது என்றார். தேசத்திற்கு எதிரான கருத்துக்களை பரப்புவோரின் பிரச்சாரங்களை முறியடிக்குமாறு மாணவர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் அழைப்பு விடுத்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பிலானியில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், ஜனநாயகத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் சக்தி மாணவர்களுக்கு உள்ளது என்றார். பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படும் பிரபல வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் வயது மூப்பு காரணமாக சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 98. ஆசியாவின் நோபல் பரிசு என அழைக்கப்படும் மகசேசே விருது இந்திய அரசின் உயர் விருதுகளான பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு இறுதிக்குள் அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளையும் பள்ளங்கள் இல்லாமல் சீரமைப்பதற்கு கொள்கை உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குண்டு குழிகள் இல்லாத தேசிய நெடுஞ்சாலைகள் என்னும் கனவு விரைவில் நனவாகும் என்றார். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த மத்திய அரசின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆலோசனை நடத்தினார். அப்போது அவர் கூறுகையில், டெங்குவை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் கண்காணிப்பு, ஆய்வக பரிசோதனை, நோய் மேலாண்மை உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு போதுமான நிதியை வழங்குவதாகவும் மத்திய அரசின் வழிகாட்டுதல்களை மாநில அரசுகள் பின்பற்ற வேண்டுமெனவும் தெரிவித்தார். ராஜஸ்தானில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் காங்கிரஸ் சார்பில் பொதுமக்களை சந்திப்பதற்கான 9 நாள் பிரச்சார பயணத்தை முதலமைச்சர் அசோக் கெலாட் ஜெய்ப்பூரில் தொடங்கியுள்ளார். அப்போது அவர் பேசுகையில், ராஜஸ்தானில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் காங்கிரசின் திட்டங்கள் நிறுத்தப்படாது என்ற உத்தரவாதத்தை பிரதமர் நரேந்திர மோடி தர வேண்டும் என கூறியுள்ளார். தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் அதிகாரப்பூர்வ வீடு மறுசீரமைப்பு பணியில் 45 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் வருகிற அக்டோபர் 3 தேதிக்குள் ஒப்படைக்குமாறு தில்லி அரசின் பொதுப்பணித்துறைக்கு சிபிஐ உத்தரவிட்டுள்ளது. மறைந்த வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் உடலுக்கு காவல்துறை மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், உலகம் போற்றும் விஞ்ஞானியாக சுற்றுச்சூழல் வேளாண் துறையில் சிறப்பான பங்காற்றிய எம் எஸ் சுவாமிநாதனை கௌரவிக்கும் விதமாக காவல்துறை மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்தப்படும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தின் வரைவு வாக்காளர் பட்டியல் அடுத்த மாதம் 27ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாகு தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அதே நாளில் வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணி துவங்கும் என்று கூறினார். பாஜகவின் தேசிய தலைமையில் இருந்து தினமும் தங்களிடம் பேசுவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 3வது முறையும் நாட்டை ஆள்வதற்கான தகுதியை பாஜக பெற்றுள்ளது என்றும், அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் வெற்றி பெற முடியும் என்றும் தெரிவித்தார். வருகின்ற 2024 மக்களவைத் தேர்தல் மட்டுமல்ல, 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அறிவித்துள்ளார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக தலைமையில் புதிய கூட்டணி அமைத்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்திக்கப் போவதாக தெரிவித்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் செப்டம்பர் மாத உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. இதில் 2,93,80,000 ரூபாய் பணமும், 2,100 கிராம் தங்கமும், 19 கிலோ தங்கமும் காணிக்கையாக கிடைத்துள்ளது. இதேபோல் பழனி முருகன் கோவில் காணிக்கை எண்ணப்பட்டதில் 5 கோடி ரூபாய் பணமும், 1,419 கிராம் தங்கமும், சுமார் 18 கிலோ வெள்ளியும் காணிக்கையாக கிடைத்துள்ளது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் மாவட்டம் தேவிதாஸ்புராவில் கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் இன்று ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம், போராட்ட களத்தில் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு நிவாரணம், அரசு வேலை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மறியல் நடைபெற்றது. ஜம்மு மற்றும் காஷ்மீரின் வெவ்வேறு பகுதிகளில் ராணுவம், காவல்துறை மற்றும் இதர பாதுகாப்பு படைகள் கூட்டாக இணைந்து நடத்திய அதிரடி நடவடிக்கையில் இந்த ஆண்டு 31 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022 ஆண்டில் 187 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது.
காலநிலை மாற்றம் காரணமாக அமேசான் காடுகளில் வறட்சி ஏற்படும் அபாயம் நிலவுவதால் பூர்வ பழங்குடிகள் உட்பட 500,000 அதிகமான பிரேசில் மக்கள் வறட்சியினால் பாதிக்கப்படுவர் என அந்நாட்டின் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுமார் 166 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு நீர்நிலைகளை பாதுகாக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் முக்கிய நகரங்களான ராவல்பிண்டி, முல்தான், ஃபைசலாபாத், குஜ்ரன்வாலாவில் டெங்கு பாதிப்பு நோயாளிகள் அதிகரித்து வருகிறார்கள். லாகூரில் மட்டும் இந்த ஆண்டு இதுவரை 1,511 பேர் டெங்கு பாதிப்புக்கு உள்ளாகினர். பாகிஸ்தானில் ஒரு நாளில் மட்டும் புதிதாக 159 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 1,000 கேலோ இந்தியா விளையாட்டு மையங்கள் திறக்கப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு நடந்த பாராட்டு விழாவில் பேசிய அவர், புதிதாக அமைக்கப்படும் கேலோ இந்திய மையங்களில் பயிற்சி பெற விரும்பும் வீரர்கள் பயிற்சியாளர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று கூறியுள்ளார். சீனாவின் ஹாங்சோவ் நகரில் நடந்து வரும் 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 8 வெள்ளி, 10 வெண்கலம் என மொத்தம் 24 பதக்கங்களை பெற்றுள்ளது. நேற்றைய நிலவரப்படி பதக்கப்பட்டியலில் 6வது இடத்தில் இருந்த இந்தியா இன்று 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய ஆடவர் அணியைச் சேர்ந்த அர்ஜுன் சீமா, சரப்ஜோத் சிங், சிவா நர்வால் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். இது இந்தியாவுக்கு கிடைத்துள்ள 6வது தங்கப்பதக்கமாகும். பதக்கங்கள் வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டு கிரிக்கெட் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய மகளிர் அணியினருக்கு இந்திய கிரிக்கெட் வாரிய செயலரும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவருமான ஜெய்ஷா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அப்போது பேசிய அவர், ஆடவருக்கும் மகளிருக்கும் சமமான ஊதியம், சமமான பரிசு தொகையை முதலில் இந்திய கிரிக்கெட் வாரியமே அறிமுகப்படுத்தியதாக பெருமிதம் தெரிவித்தார். ஆசிய விளையாட்டு உஷு போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு வெள்ளிப்பதக்கம் கிடைத்துள்ளது. உஷு போட்டியில் மகளிர் 60 கிலோ இடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். வடக்கு அந்தமான் கடல், மியான்மர் கடற்கரை பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் வளிமண்டல சுழற்சி உருவாகிறது எனவும், தொடர்ந்து 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் 4 மாவட்டங்களில் இன்று பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.